சன் மியூசிக் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஆஷிக். இன்னைக்கு நம்ம சன் மியூசிக் ஷார்ட்ஸில் சில நேரங்களில் சில மனிதர்கள் அந்த படத்துக்காக மணிகண்டன் மற்றும் பிரவீன் அப்புறம் ரித்விகா அவர்களும் வந்திருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஷோ. ஆன்போர்ட் கதைகள் ஆஃப் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஆரம்பிக்கலாம். நீங்கள் எப்படி இது வந்தீங்க? விஷால் வெங்கட் வந்து எப்படி அணுகினார் உங்களை? ஃபர்ஸ்ட் கோவிட் பேண்டமிக்ல தான் இந்த இல்லை இருங்க சொல்கிறேன். அந்த பேண்டமிக்ல தான் எனக்கு இந்த கால் வந்தது, இந்த படத்தில் ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஸோ ஃபோன்லேயே சொன்னாங்க, டைரக்டர் விஷால் வந்து ஃபோன்லேயே வந்து லைன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேட்கும் போதே எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. ஸோ அப்படியே நான் உள்ளே வந்துட்டேன். ஓகே பிரதர், இப்போ ரீசெண்டாக வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அன்பிற்கினியாவில் பார்த்தோம், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி என்ன ப்ரொடக்ஷனில் வேறு லான்ச் ஆகிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த சப்ஜெக்டில் வந்துட்டு பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட்டு மெயினாக வந்து நாங்கள் எல்லோரும் ஒரே காலேஜ். யார்? நானே ஒரு கிளாஸ்மேட். ஓ, நீங்கள் ஒரே கிளாஸ்மேட். ஆமாம். இவர் இல்லை ரெஸ்பெக்டாக பேசணும். இவர் இவரும் நானும் ஒரே காலேஜ். இங்கே மட்டும்தான். அதுக்கப்புறம் விஷால் வந்து எங்களோட ஜூனியர். ஸோ எல்லாருமே ஒன்றா தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 10 இயர்ஸாக கிட்டத்தட்ட பழக்கம். மணிகண்டன், நான், விஷால் எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஒரே இதில் உட்காந்து இவங்க எழுதும்போது சும்மா டிஸ்கஸ் பண்ணுறது அப்படி இப்படியே ஆரம்பிச்சு தான். சூப்பர் பிரதர். இப்போ அப்படியே நம்ம பேசிட்டே இருக்கும்போது இந்த டப்பிங் கஷ்டங்கள்னு இருக்கும். ஐயோ டப்பிங்கா அப்படின்ற ஒரு மாதிரி ஜெர்க் மூமெண்ட் இருந்திருக்காங்க மூணு பேருக்கும். எனக்கு இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மூவி பண்ணும்போது எனக்கு இருந்திருக்கு. அது ஒன் மோர் கேட். அந்த பைலட் நம்ம கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்கும் அந்த மொமெண்ட். அதுக்கப்புறம் அது கரெக்டாக மேட்ச் பண்ணோம். அது எல்லாமே எனக்கு ஃபஸ்ட் படம் நான் பண்ணும்போது எல்லாமே வந்து அங்கே ஒன்று பேசியிருப்போம், பட் அது டப்பிங்கில் பேசும்போது கேட்கும் போது ஆர்டிஃபிஷியலாகவே இருக்கும், ஃபேக்காகவே இருக்கும் ஐயோ அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் இருந்திருக்கு நிறைய. உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸாக வந்து நான் டப்பிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் வந்து எனக்கு அப்போ டப்பிங்கோட ஸ்டார்டிங் டப்பிங்கை வந்து கரியராக எடுக்கலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன் நான். யூனிட்ல அந்த மாதிரி தான் இருந்தேன். அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு டப்பிங் வந்து கிட்டத்தட்ட வரலன்றது நினைப்பேன். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க எப்படி டப் பண்ணுறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 5 வருஷத்தில் வந்து டப்பிங் கிட்டத்தட்ட எனக்கு பயங்கர இன்னொரு ஆல்டர்னேட் ப்ரொஃபஷன் மாதிரி மாறி போச்சு. எனக்கு வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் வந்து டப்பிங்கில் தான் இருந்தேன். ஸோ அதனால வந்து எனக்கு டப்பிங் வந்து பயங்கர ஜாலி. எனக்கு வந்து ஷூட்டிங்கை விட சொல்லுங்கள் டப்ளன்னா நீங்கள் பிட் வாய்ஸ் பேசுவீங்களா இல்லை ஆர்டிஸ்ட்? நிறையங்க ஆர்டிஸ்ட்டுக்கு பேசியிருக்கேன். ஆர்டிஸ்ட் வந்து ஊரில் இல்லை, சென்சார் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கரெக்ஷன் சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன கிட்டத்தட்ட நிறைய ஆர்டிஸ்ட்க்கு நான் பேசியிருக்கேன். நிறைய ஆர்டிஸ்ட்க்கு வந்து எல்லா இடத்துக்கும் நானும் கூட போயிருக்கேன். ஸோ அப்படி பார்த்து பார்த்து தான் ஓரளவுக்கு கொஞ்சம் பயம் கம்மியாச்சு. உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங், இந்த மீட்டிங் நடந்ததுனால தான் எனக்கு வந்து லைஃப்பில் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி? அஃப்கோர்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி தான், பாலா சாரோட பரதேசி படம் தான். ஸோ அது வந்து ஆடிஷனுக்கு தான் கூப்பிட்டுருந்தாங்க. அது ஆடிஷன் போகும்போது பார்த்தா நான் மட்டும் இல்லை, அங்கே ஒரு பெரிய நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய குரூப்பே இருந்தது. ஸோ அதுலேருந்து என்ன சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு தனியாக ஆடிஷன் வச்சு அந்த மீட்டிங்ஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி அது மீட்டிங்னு கூட சொல்லலாம், இல்லை அது ஒரு ஆடிஷன் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ சார் தனியாக வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்து பார்த்தது. ஸோ அந்த மொமெண்ட் தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதுதான் ஒரு பெரிய விஷயம் எனக்கு. திடீர்னு ஒன்றா நலன் சார் தான் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி இங்கே வாங்க ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னாரு. போன உடனே இந்த காதலும் கடந்து போகும் ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தாரு, கொடுத்து படிங்க அப்படின்னாரு. படித்து முடிச்சுட்டு படிச்சிட்டிங்களா? ஆ, படிச்சிட்டேன். ஆ, டீ கடைக்கு போகணும், டீ சாப்பிட்டே சொன்னேன். நல்லா இருக்கா படம்? நான் சூப்பராக இருக்கு சார் ஸ்கிரிப்ட். அதில் ஒரு டிரைவர் ரோல் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், நீங்கள் தான் பண்ணுறீங்க, உங்கள் கார் ஓட்ட தெரியாது சார், போய் கற்றுங்க போங்க. அப்போ வந்து நம்மகிட்ட பட்ஜெட் கிடையாது, கார் டிரைவிங் கிளாஸ் இவன் தான் அப்போ வேலைக்கு போயிட்டு இருந்தான். இவன் தான் போய் சேர்த்து விட்டான். இவர் தான் சேர்த்து விட்டார். வந்து காசு கட்டி வந்து டிரைவிங் கிளாஸ் அது வந்து ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு. எல்லாம் கற்றுக்கிட்டீங்களா? கற்றுக்கிட்டேன் சார். அவர் காரை கொடுத்து அவங்க ரெண்டு அசிஸ்டன்ஸை ஏற்றி விட்டு சொன்னார். காருக்குள்ளே ஏற்றிட்டு மணி வந்து எங்கேயாவது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட போடாமல் கோயம்பேடு வரைக்கும் போய் சுற்றிட்டு வந்துட்டார்னா இந்த படத்துக்கு இந்த படத்தில் செலக்டட் பண்ணார். நானும் போகிறேன், என் நேரம் எல்லாம் தண்ணிலாரியாக வருது, எந்த சைடு பார்த்தா பஸ்ஸாக வருது, எனக்குன்னே வருவீங்களாடா சொல்லி எப்படியோ போய் முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் அங்கேருந்தான் அவங்க அவரு தான் சொல்கிறார், நடிக்க வையா நீ எதுக்கு அப்போ போயிட்டுருக்க அப்படின்னு. ரெண்டு மூணு விஷயம் இருக்குது. ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு கிராஃப்ட் அவர் கற்றுக்க. காலாக்கு வந்து பைக்கு, காலாக்கு RX 100 ஸோ அதுக்கு ஒரு ஒரு பையனை பிடிச்சி அந்த பைக் அந்த பைக் இவர் தான் சொல்லி கொடுப்பேன். அப்புறம் 7 வந்து நாங்கள் வந்து ஸ்விம் பண்ணணும், அதுக்கு வந்து அதுக்கு ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் கிளாஸ் போவோம். ஒரு முக்கியமான ஒரு கடல் இருக்கு சினிமாவில், நம்ம நடித்த அமௌண்ட் வாங்குறது வந்து நம்மளே கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னா இந்த டோக்கன் அட்வான்ஸ் ஒன்று போட்டு விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சார் பேமெண்ட் மேனேஜருக்கு கால் பண்ணி கேட்குறது ஒரு பெரிய ஒரு பாடாக இருக்கும். அதாவது ஒரு கடன் வாங்குற ஃபீலிங்காக தான் இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி எதுவும் அனுபவிச்சிருக்கீங்களா?
கொஞ்சம் முக்கியமா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். நீங்க அவங்களுக்கு வந்து மியர் சர்வைவல் இருக்குல்ல, அதுவே வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம். எனக்கு கூட பிரச்சனை இல்லை, நான் வந்து மெட்ராஸ்காரன், எங்க வீடு இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இங்கிருந்து ரூம்ல வந்தவங்க, ரூம்ல தங்கியிருக்க பசங்க, அவங்களாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க ஆக்டர்ஸ் விட இல்லை, இவங்களும் கஷ்டம்தான், அது நான் தப்பு சொல்லலை. பட் இவங்களுக்கு வந்து ஃபார் மியர் சர்வைவலே ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா. வீட்டு வாடகை அவங்களுக்கு எக்கச்சக்க பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு இதெல்லாத்தையும் தாண்டி, அவங்க சர்வைவல் எல்லாத்தையும் தாண்டி, அவங்க இதுக்கு நடுவில் பீஸ் ஆஃப் மைண்ட் எப்படி கண்டுபிடிச்சி கதை எழுதுறாங்கன்னே தெரியாது. இதுக்கு நடுவில் ஒரு கதை பண்ணி அவங்க எப்படியாவது ப்ரொடியூசர் பிடிச்சி படம் பண்ணிடணும் இல்லைங்களா, அவங்க லைஃப் இன்னும் இன்னும் டார்ச்சர். இப்போ இந்த படம் வந்து உங்கள் கரியரில் வந்து இப்போ நிறைய முக்கியமான படங்கள் இருக்குது, ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குமா? கண்டிப்பாக, ஓகே, கண்டிப்பாக. இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே பிடிக்கும் டெஃபினட்டாக. ஸோ இந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட ரியல் லைஃப்பில் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் முக்கியமான படம் தான் என்னோடய கேரியரில். ஓகே, உங்களுக்கு பிரதர்? கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்கள் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவிட்டியை தான் கொடுக்கும் எனக்கு, அப்படி தான் நாங்கள் நம்புகிறோம். இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி நீங்கள் தினசரி நீங்கள் மீட் பண்ணுற கேரக்டர்ஸாக தான் இருப்பாங்க. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே இருந்தாங்கன்னா 10 பேரில் ஒரு 8 பேர் இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் மாதிரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே, இதில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு அது பயோபிக் தான். எனக்கு வந்து என்னென்னா இதில் வர்ற கேரக்டர் அந்த மாதிரி, எனக்கு வந்து எனக்கு அந்த இந்த படத்தில் நான் பண்ணுற கேரக்டருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், எனக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. அப்படியா? ஆமாம், நான் வந்து அதை எப்படி லைஃப்பில் என்கவுண்டர் பண்ண போகிறேன், அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேனே தெரியாமல் இருந்துகிட்டே இருந்தது. பட் கிட்டத்தட்ட இந்த படத்தை எழுதும்போது அது வந்து எனக்கு ஏதோ பெரிய சைக்கோ அனலைசிஸ் மாதிரி இருந்தது, என்னென்னே அனலைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால் வந்து எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் தான். ஓகே, ஃபைனல் கேள்வியாக வந்து இப்போ நீங்கள் உன சம்மதமே பட்டிருக்க மாட்டீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு நீங்கள் பேசுனதும் இருக்குது, அப்புறம் இன்னொரு நடிகரும் பேசுனதை வச்சு ஒரு மெர்ஜ் பண்ணி ஒரு விஷயம் போடுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போதெல்லாம் வந்துட்டு நான் செவனேந்திரனாக இருக்கேன், நீங்களாக இது பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வருதா? ஸோ இந்த அது மாதிரிலாம் எப்படி ட்ரீட் பண்ணி? அது நீங்கள் வந்து திரைப்படத்தை வந்து ஒரு ஒரு ஸ்பீச்சோ எதுவோ வந்து நம்ம பப்ளிக் டிஸ்பிளேயில் வைக்கும்போது கன்ஃபார்மாக வந்து அதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்க போகிறாங்க, இல்லை எனக்கு வேறு கருத்து இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்க சொல்ல தான் போகிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறதுனா ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, அவங்க சொல்கிற விமர்சனத்தில் வந்து ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஒப்பீனியன் இருக்குது, இதன் ஓ அதனால தான் நம்மளை அப்படி சொல்கிறாங்களோ அப்படின்னாக்கா அதை நம்மளுடைய மேம்பாட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம், இல்லை அது வந்து அது நம்மளுக்கு பிரயோஜனப்படாதுன்னா நம்ம விட்டுற போகிறோம், அவ்வளோதான். ஓகே, இதுபா இன்ஃபேக்ட் உங்களோட ஆடியோ லான்ச் கமல் சார் வந்திருந்தாங்க. அவர் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வராரு சொன்னோன்னா எனக்கு பயங்கர கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிருச்சு, என்ன பேசுறதுன்னே தெரியல. ஸோ சம்மவும் மேனேஜ்டு, சம்மவும் வந்து நான் மேனேஜ் பண்ணி தான் பேசினேனே தவிர்த்து அவரை அப்படி திரும்பி பார்த்தோன்னா எல்லாருக்குமே ஸ்டேஜ்ல கொஞ்சம் அல்ல இல்லதான் பேச ஆரம்பிச்சிட்டேன் அந்த சமயத்துல. ஆனா கமல் சார் படம்னு சொன்ன உடனே நான் கிரௌடுக்கு வேணுக்குனே கிரௌடுக்கு போய் பேசுவேன், கிரௌடாவது குடுங்கயா அப்படின்னு போய் கிரௌடுக்கு போய் நிறைய படங்கள் பேசிருக்கேன் அவருக்கு. ஆமா,